ஹாய் வெல்கம் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரைப்டு என்சிஆர்டி புக் மேரிகோல்டுன்றதுல யூனிட் டூ தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு போயம் கொடுத்துருக்காங்க ஐஎம் லக்கி நான் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டக்கார லக்கி பர்சன் தான் அப்படின்னு இந்த போயமில் சொல்கிற மாதிரி இருக்குது இஃப் ஐ வேற பட்டர்ஃப்ளை ஐ வுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் மை விங்ஸ் நான் ஒரு வேளை பட்டாம்பூச்சியாக இருந்திருந்தேன்னா எனக்கு வந்து ரெக்கேகள் மாதிரி இருந்திருக்கும் அதுக்காக நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் இஃப் ஐ வேர் a மைனா இன் அ ட்ரீ ஐ உட் பி தேங்க்ஃபுல் தட் ஐ குட் சிங் ஒரு வேலை நான் மைனா பறவையாக இருந்திருந்தேன்னா அப்போவும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா என்னால் வந்து பாட முடியும் இஃப் ஐ வேர் a ஃபிஷ் இன் த சி ஐ உட் பி தேங்க்ஃபுல் தட் ஐ கேன் ரிகில் அண்ட் கிகில் வித் க்ளீ ஒரு வேலை நான் வந்து ஒரு பெரிய கடலில் ஒரு மீனாக இருந்திருந்தேன்னா அப்பவும் நான் சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக தான் இருந்திருப்பேன் ஏன்னா நான் ஒரு வேளை மீனாக இருந்தேன்னா என்னால் ரிகில் அப்படின்னா நெளிஞ்சு நெலிஞ்சு போகிறது கிகில் அப்படின்னா சிரிப்பு ஓகேவா அப்போது நெளிஞ்சு நெளிஞ்சு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷத்தோடு போக முடியும் கிளி அப்படின்னா சந்தோஷம் அப்போ என்னால் அந்த மாதிரி இருக்க முடியும் மீனாக இருந்தால் நான் வந்துட்டு ஜாலியாக நெளிஞ்சு நெளிஞ்சி இருப்பேன் சந்தோஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஐ ஜஸ்ட் திங் ஐ ஆம் லக்கி டு பி மீ நாட் யூ பட் மீ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களா இருந்தால் நான் எப்படி அவங்கள மாதிரி சந்தோஷமாக இருப்பேனோ இப்போ நான் வந்துட்டு நானாக இருக்கேன் அதனால் நான் வந்துட்டு எண்ணிய மாதிரி இருக்கிறதுக்கும் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்துட்டு எண்ணிய மாதிரி இருக்கேன் அவங்கள மாதிரி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருந்திருக்கு அந்த மாதிரி நான் நானாகவே இருக்கேன்றதில் எனக்கு சந்தோஷந்தான் இஃப் ஐ வேர் அன் எலஃபெண்ட் ஐ உட் பி தேங்க்ஃபுல் தட் ஐ கேன் ரைஸ் மை ட்ரங்க் நான் ஒரு வேளை ஒரு யானையாக இருந்திருந்தேன்னா அப்போவும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய தும்பிக்கை இருந்திருக்கும் நான் அந்த தும்பிக்கையை வச்சு விளையாடலாம் மேலே எப்படி தூக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இஃப் ஐ வேறு கங்காரு ஐ வுட் ட்ரை டு ஹாப் ரைட் அப் டு த மூன் ஒரு வேளை நான் கங்காருவாக இருந்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து நல்லா குதிச்சு குதிச்சு நோண்டி நோண்டி அடித்து அப்படிலாம் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பேன் அதாவது நிலா வரைக்கும் போகிறதுக்கு கூட நான் ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இஃப் ஐ வேர் அன் ஆக்டோபஸ் ஐ வுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் மை எயிட் ஆர்ம்ஸ் ஒரு நான் ஆக்டோபஸாக இருந்தேன்னா எனக்கு எட்டு கைகள் இருக்கும் அதுக்காக நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஸோ ஐ ஜஸ்ட் திங்க் ஐ ஆம் லக்கி டு பீ மீ நாட் யூ பட் மீ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன மாதிரி இருக்கிறதுக்கும் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கு மாதிரி உங்களை மாதிரியே நான் இல்லாமல் நானும் என்ன மாதிரி இருக்கேன்றதில் சந்தோஷந்தான் வாட் யூ திங்க் யூ வாண்ட் டு பீ டு யூ வாண்ட் டு பீ மை பீ லைக் மீ ஆர் ஜஸ்ட் யூ ஜஸ்ட் யூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் என்னைய மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட் யூ நீங்கள் உங்களை மாதிரியே இருங்க உங்களோட கேரக்டர்ஸ் உங்களோட சந்தோஷம் எல்லாமே உங்கக்கிட்ட எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருங்க இவங்களுக்காக இவங்களை மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமேன்ட்டு நினைக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு இந்த போயமில் வழியாக சொல்லியிருக்காங்க பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைனால் பட்டாம்பூச்சி மைனா மைனானா அது ஒரு பறவை ஃபிஷ் அப்படின்னா மீன் கங்காருனா நம்ம ஹாப் பண்ணி ஹாப் பண்ணி போவோம் இல்லையா இந்த கங்காரு ஆக்டோபஸ் அப்படின்னா அது ஒரு அதுவும் வந்துட்டு ஒரு சி அனிமல் தான் இது ஒருக்கா இது ஆக்டோபஸ் இது கெங்காரூ கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் எ பட்டர்ஃப்ளை கேன் ஃப்ளை அ மைனா கேன் சிங் எஸ்ஐஎன்ஜி dash can wriggle a fish can wriggle an elephant can or a i s e raise t r u n k trunk next a dash can hop கேஏஎன் a -A r o o a கேங்கரு கேன் ஹாப் யூ டேஷ் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் இந்த டேஷில் ஃபில்லப் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம் நம்ம கம்ப்ளீட் த பிக்சர்ஸ் அண்ட் லேபிள் தெம் இதை வந்துட்டு நம்ம லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க இது இயர் இஏஆர் இது ட்ரங்க் அப்போது கே இது என்னது டெய்ல் டெயில் எல் அப்போது எலஃபெண்ட் குள்ளது முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து கங்காருக்குள்ளது இஏஆர் இயர் ஜி எஸ் லெக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் போகலாம் ஜாயிண்ட் ஈஸ் டூ வேர்ட்ஸ் டு மேக் ஒன் வேர்ட் டு அட் த எக்ஸாம்பிள் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பீஸ் பீஸ்ன்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க இது ஃபுல் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் எழுதிடணும் பீஸ்ஃபுல் அந்த லெட்டர்ஸ் அப்படியே அடுத்து கொடுத்துருக்க பாக்ஸஸில் எழுதணும் இப்போ ப்ளே ப்ளஸ் ஃபுல் அப்போது பி எல் ஏ ஒய் எஃப் யூ எல் ப்ளே ஃபுல் ஆனால் இப்போ ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்கிறது லாஸ்ட் வரும்போது ஒரு எல் தான் வரும் இங்கே பாருங்கள் இங்கேயும் ரெண்டு எல் கொடுத்துருக்காங்களா ஆனால் இங்கே வரையில் ஒரு எல் தானே வந்திருக்கு அது அந்த வேர்ட் கூட சேரும் பொழுது அப்படி வரும் நெக்ஸ்ட் என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா கலர்ஃபுல் சிஓஎல்ஓயுர்எஃப் யுஎல் கலர்ஃபுல் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிஏஆர்இஃப் யுஎல் கேர்ஃபுல் ஹபிஇ எஃப்யூஎல் ஹோப்ஃபுல் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க ஐ வாண்ட் டு பி பிக் சேஸ் லிட்டில் மங்கி ஐ வாண்ட் டு பி ஸ்ட்ராங் அதாவது ஒரு சின்ன குரங்கு இருக்குது அது வந்து நான் ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படி நான் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கணும் நான் ரொம்ப பலமாக இருக்கணும் இதை விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கு எ வைஸ் உமேன் ஹியர்ஸ் ஹிம் ஒரு புத்திசாலியான ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு இவர் பேசு இந்த குரங்கு பேசுகிறதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க டேக் திஸ் மேஜிக் வேண்ட் சேஸ் அண்ட் ஆல் யுவர் விஷஸ் கம் ட்ரூ நீ வந்து என்கிட்ட ஒரு மந்திர கோல் இருக்குது அதை நீ வச்சுக்கோ இதில் நீ சொன்ன அப்படின்னா உன்னோட எல்லா ஆசைகளுமே விஷஸ்னா ஆசைகள் எல்லா ஆசைகளுமே நிறைவேறும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க அ ஜிராஃபி கம்ஸ் பை ஹி ஸ்ட்ரெச்சர்ஸ் இஸ் லாங் நெக் ஹீ ஈட்ஸ் த ஸ்வீட் லீவ்ஸ் அட் த டாப் ஆஃப் த ட்ரீஸ் அப்போ அந்த மந்திரக்கோளை வச்சுட்டு அது பார்த்துட்டே இருக்குது பார்த்தா பக்கத்தில் ஒரு ஜிராஃபி வருது அதாவது ஒட்டகச் சிவங்கி வருது அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட கழுத்தை நல்லா அதோட அதுக்கு வந்துட்டு கழுத்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா ரொம்ப நீட்டமாக இருக்கும் அதை அப்படியே நீட்டி அந்த மரத்துலேயே ரொம்ப டாப்பாக இருக்கிற மேலே உச்சியில் இருக்கிற இனிப்பான இலைகளை கூட அதை என்ன பண்ணுதுன்னா சாப்பிட்டுருது சாப்பிட்டுட்டுருக்கு அப்போது இந்த மங்கி என்ன பண்ணுது எனக்கும் இந்த மாதிரி நீளமான கழுத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் அ லாங் நெக் சேஸ் லிட்டில் மங்கி பாப் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சவுண்டு வரணுன்னு அது வந்து அந்த மேஜிக் வாண்டிட்டு சொல்லுது அப்போ அது பாப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது ஹிஸ் நேக் க்ரோஸ் லாங் ஜஸ்ட் லைக் த ஜிராஃபீஸ் அந்த ஒட்டகச்சி எப் கழுத்து வந்துட்டு எப்படி நீளமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த குரங்குக்கும் வந்துடுச்சு லிட்டில் இஸ் ஹாப்பி இப்போ அந்த குரங்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எலிஃபண்ட் கம்ஸ் டவுன் டு த ரிவர் ஹி ஃபில்ஸ் ஹிஸ் ட்ரங்க் வித் வாட்டர் அப்போ பார்த்து பக்கத்தில் இருந்த ஆருக்கு வந்து ஒரு யானை வருது யானை வந்து அதோடய தும்பிக்க ஃபுல்லாக ட்ரங்க்னா தும்பிக்க தும்பிக்க ஃபுல்லாக தண்ணியால் நிரப்பிடுச்சு ஹீ ப்ளோஸ் இட் ஆல் ஓவர் ஹிம் செல்ஃப் ஐ வாண்ட் டு டூ த டூ சேஸ் லிட்டில் மங்கி பேங்க் அப்போ அந்த யானை என்ன பண்ணுது அந்த மாதிரி இது நல்லா நிரப்பிட்டு அதுக்கு மேலேயே அது வந்துட்டு நல்லா ஊதிக்குது அப்போ அந்த தண்ணிலாம் அதுக்கு மேலே நல்லா ஷவர் மாதிரி விழுது அப்போ இந்த கு யானை இது இந்த குரங்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிட்ட சொல்லுது அப்போ பேங் அப்படின்னு ஒரு சத்தம் வந்தோன்னே ஜஸ்ட் லைக் தட் ஹீ க்ரோஸ் அ ட்ரங்க் இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் அதே அந்த யானைக்கு எப்படி ஒரு யானை இருக்குமோ இது தும்பிக்கை இருக்குமோ அதே மாதிரி குரங்குக்கும் வந்துடுச்சு ஹீ இஸ் வெரி ஹாப்பி திஸ் இஸ் ஃபன் ஹீ சேஸ் இது வந்துட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ இது ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது நெக்ஸ்ட் லிட்டில் மங்கி சீஸ் அ ஜீப்ரா ஐ வாண்ட் ஸ்ட்ரைப்ஸ் லைக் தோஸ் ஹீ சேஸ் விஸ் எனக்கு வந்து அந்த ஜீப்ரா ரொம்ப பிடிச்சிருக்கு ஜீப்ராவில் அந்த ஜீப்ராவில் வந்து எப்படி அதில் அப்படியே கருப்பு கலரில் கோடு கூட ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்கும் இல்லையா ஸ்ட்ரைப்னால் கோடு அதே மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு அந்த மேஜிக் வேண்டுகிட்ட சொன்னோடனே விஸ் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் வருது அப்போ அந்த குரங்குக்கு வந்துட்டு அதே மாதிரி அதோட உணவு ஃபுல்லாக கருப்பு கலரில் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருச்சு எப்படி அந்த வரி குதிரைக்கு ஜீப்ராக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த குரங்குக்கும் வந்துடுச்சு ஈ இஸ் வெரி வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இந்த குரங்கு இருக்குது ஏன்னா அதுக்கு கிடச்சதெல்லாம் அதுக்கு நினச்சது அது எதெல்லாம் வேணும்னு நினச்சதோ அது எல்லாமே இப்போ நடக்குது ஹீ கோஸ் டு த ரிவர் டு ட்ரை அவுட் ஹிஸ் நியூ ட்ரங்க் ஹீ லுக்ஸ் டவுன் அப்போது இப்போ தான் அதுக்கு வந்துட்டு யானையை மாதிரியே இந்த குரங்குக்கும் தும்பிக்க இருக்கு இல்லையா அப்போ அந்த யானை பண்ணது மாதிரியே நம்மளும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஆறு கிட்டே போகுது போயிட்டு சரி நம்ம நம்மளோட தும்பிக்கையில் தண்ணியை நிரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கீழே குணிஞ்சு தண்ணி எடுக்க போனது கீழே பார்க்குது ஹீ சீஸ் ஹிம் செல்ஃப் இன் த வாட்டர் தண்ணியில் வந்துட்டு அதோட முகமே அதுக்கு தெரியுது மதர் ஹீ கிரைஸ் ஹெல்ப் அ மான்ஸ்டர் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை அழுதுகிட்டே வந்துட்டு அம்மா கிட்டே போகுது கத்துது அப்போது ஹெல்ப் எ மான்ஸ்டர் அதாவது தண்ணிக்குள்ளேருந்து ஒரு ராட்சசன் வந்துருச்சு என்னையை காப்பாற்றுங்க என்னையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது தட்ஸ் நாட் அ மான்ஸ்டர் சேஸ் இஸ் மதர் தட்ஸ் யூ அது ஒன்றும் ராட்சசன் கிடையாது அது நீ தான் நல்லா பாரு அப்படின்னு சொல்லுது யூ வாண்ட் ஜிராஃபிஸ் நெக்கு அண்ட் எலஃபெண்ட் ஸ்ட்ரங்க்கு அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் லைக் அ ஜீப்ரா டோன்ட் யூ ரிமெம்பர் உனக்கு தான் ஓட்டக சிவங்கி மாதிரி கழுத்து வேணும் அப்புறம் யானை மாதிரி தும்பிக்க வேணும் வரி குதிரை மாதிரியே பாடி ஃபுல்லாக க கோடுகள் வேணும் அதெல்லாம் நீதானே கேட்ட உனக்கு ஞாபகம் இல்லையா அது அதனால தான் இப்படி நீ இருக்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க லிட்டில் மங்கி க்ரைஸ் அண்ட் க்ரைஸ் ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது ஐ லுக் ஆ ஃபுல் ஹீசேஸ் நான் வந்துட்டு என்னை பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை ரொம்ப கொடூரமாக இருக்கேன் ஐ வாண்ட் டு பி மை செல்ஃப் அகைன் நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி நான் நானாகவே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த குரங்கு சொல்லுது தெர் இஸ் அ பாப் அ பேங் அண்ட் வி விஸ் மறுபடியும் அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த மேஜிக் வேண்டில் இருந்து வந்தோடனே லிட்டில் மங்கிஸ் இம்செல்ஃப் அகெயின் ஹி ஜம்ப்ஸ் ஃபார் ஜாய் மறுபடியும் அந்த குரங்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹீ த்ரோஸ் த மேஜிக் வேண்ட் இன் டு த ரிவர் ஹீ நெவர் வாண்ட்ஸ் டு பி எனி ஒன் எல்ஸ் அகெய்ன் அப்போ அது பக்கம் அதுக்கிட்ட ஒரு மந்திரக்கோல் இருந்துச்சு இல்லையா அது அந்த ஆத்துக்குள்ளேயே தூக்கி போட்டுச்சு இதுக்கப்புறமா அது தன்ன மாதிரியே இருந்துக்கலாமே தவிர வேறு யார் மாதிரியும் ஆக வேண்டாம் அப்படின்னு அது நினச்சது இதில் இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது நம்ம வந்துட்டு நம்மளை மாதிரியே தான் இருக்கணுமே தவிர மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க நியூ வேர்ட்ஸ் ஸ்ட்ராங்கு ரொம்ப பலமாக இருக்கிறது வேண்டு வேண்டுனால் அந்த கோல் மந்திர கோல் விஷஸ் அப்படின்னா ஆசைகள் ப்ளவுஸ் ப்ளவுஸ்னால் ஊதுறது கொட்டுறது ட்ரங்க் தும்பிக்கை மான்ஸ்டர் ஒரு ராட்சசன் இதுலேருந்து வந்துட்டு நம்மளுக்கு ஆர் ஃபால்ஸ் மாதிரி சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அ லிட்டில் மங்கி வாண்ட்ஸ் டு பி பிக் அண்ட் ஸ்ட்ராங் அது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கணும் ரொம்ப பலமாக இருக்கணும்னு நினச்சது அப்போ அதுக்கு அவங்களே ட்ரூனு டிக் கொடுத்துருக்காங்க எ வைஸ் உமன் டஸ் நாட் ஹியர் ஹிம் ஒரு புத்திசாலியான லேடி வந்துட்டு அந்த குரங்கை கேட்கவே இல்லை அந்த குரங்கு பேசினதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க கேட்டாங்க அதுதானே தானே அப்போ இவங்க கொடுத்துருக்க தப்பு ஸோ ராங் ஷீ கிவ்ஸ் இம் அ வேண்டு அவங்க தான் வந்து இந்த குரங்குக்கு ஒரு மந்திரக்கோல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ரைட் த ஜிராஃபி ஸ்ட்ரெச்சஸ் இஸ் லாங் நெக் அந்த ஒட்டகச்சி விங்கி வந்து அதோட நீளமான கழுத்தை அப்படி நீட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் ட்ரூ த எலஃபெண்ட் ஹேஸ் நோ ட்ரங்க் யானைக்கு வந்துட்டு தும்பிக்கேன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தப்பு த ஜீப்ரா ஹேஸ் ஸ்ட்ரைப்ஸ் அந்த ஜீப்ரா வரி குறுது வரி வ வரி குதிரைக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருந்துச்சு கோடு கோடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் த லிட்டில் மங்கி சீஸ் இஸ் அ மான்ஸ்டர் இன் த ரிவர் அந்த குரங்கு வந்து ஆற்றுக்குள்ளே இருந்து ஒரு ராட்சஸனை பார்த்துச்சு ராங்கு அது வந்துட்டு அதை தான் பார்த்துச்சு ஆனால் அதுதான் வந்து ஒரு ராட்சஸன்னு நினச்சிக்கிட்டு ஆனால் கண்டிப் அது வந்துட்டு உண்மையான ராட்சசன் கிடையாது அதனால ராங் மங்கீஸ் ஆர் ஃபன் டு வாட்ச் கேன் யூ ஃபைன் த வேர்ட் மங்கி ஃபைவ் டைம்ஸ் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ்குள்ளே அஞ்சு டைம் வந்துட்டு மங்கின்ற வேர்டு இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து மங்கி ஓகேவா செகண்டு இங்கே வரும் மங்கி ஸோ டூ வாட்ச்சு தேர்டு வந்து இது ஃபோர்த்து வந்து இது ஃபிஃப்த்து வந்துட்டு இது ஸோ ஃபைவ் டைம்ஸ் நம்ம மங்கியாக கண்டுபிடிச்சாச்சு மேட்ச் அனிமல் டு இட்ஸ் குரூப் அதாவது ஒன்றே ஒன்று இருந்துச்சு அந்த இதில் அப்படின்னா நம்ம எ பி அ கவ் அந்த மாதிரி சொல்லுவோம் அதுவே வந்துட்டு கூட்டமாக இருந்துச்சுன்னா அதுகளுக்கெலாம் அது ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லும் போது அந்தந்த ஆர்கனிசம்க்கு தனித்தனி பேர் இருக்கும் இப்போ ஒரு வேளை ஒரு பி இருந்துச்சுன்னா எ பி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது நிறையா இருக்குது கூட்டமாக இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எ ஸ்வாம் ஆஃப் பீஸ் நெக்ஸ்ட்டு அ கவ் அது கூட்டமாக இருந்துச்சுன்னா எ ஹர்ட் ஆஃப் கவுஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு அ பேர்டு ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்போ பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு கூட்டமாக இருந்துச்சுன்னா ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறோம் அ க லயன் அப்போ லயன் சிங்கங்கள்லாம் கூட்டமாக இருந்துச்சுன்னா அ ப்ரைட் ஆஃப் லயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நிறையா கூட்டங்களை வச்சு பேர்லாம் இருக்குது அவ்ளோதான் இந்த யூனிட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க